மாதம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. ரொம்ப சின்ன பிஸ்னஸ் ஐடியா, ஆனால் கண்டிப்பாக கிளிக் ஆகும். பாருங்கள் இது என்னென்ன பார்த்தீங்களா, டான்ஸிங் பிக் டை, எவ்வளோ அருமையாக இருக்குது. மியூசிக்கை நான் மியூட் பண்ணியிருக்கிறேங்க, அதாவது காப்பிரைட் வரும் என்பதால் மியூசிக் நான் போடலை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மொத்தத்தில், அதாவது அதிக அளவு 50, 60, 100 பீஸ் எடுக்கிறீங்கன்னா 300 ரூபா அப்படி விழும், ஓகேவா. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் 600 முதல் 700 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது மாதிரி டான்ஸிங் பிக் டாய் உங்களுக்கு இந்த லோக்கல் கடைகளில் கிடைக்கிறது இல்லை, ஓகேவா. ஒரு தடவை கிடைச்சாலும் 1500 ரூபா 2000 ரூபா அப்படி விற்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன குழந்தைங்க அழுவாங்க இல்லையா, குழந்தைங்க பசங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி விட்டோம்னா அவங்க ஜாலியாக ஆடின்னு இருப்பாங்க. குழந்தைகள்னா நம்ம அந்த பருவத்தில் எப்படி இருப்போம், நம்ம மனநிலை எப்படி இருக்கும், பசங்களுக்கு சேம் அதே மனநிலை தான். அதனால் ஈஸியாக இதை விற்றுடலாம். நீங்கள் எந்த இடத்துலையாவது வில்லேஜ், டவுன், அர்பன் ஏரியா, சப் அர்பன் ஏரியா, எந்த ஏரியா, அதாவது கிராமப்புறம், நகர்ப்புறம், பெரிய பட்டினம், எங்கே வேணுனாலும் இதை நீங்கள் ஈஸியாக விற்றுடலாங்க. நீங்கள் டோர் டு டோர் கூட பண்ணலாம். மார்க்கெட் இல்லை, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் நீங்கள் ஒரு ஸ்டால் வைத்து இதை விற்கலாம். வரிசையாக பாக்ஸை அடுக்கி வச்சுட்டிங்கன்னா போதும். வரவங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கணும், ஒரு பெஞ்ச், அதாவது கொஞ்சம் நீளம் அகலம் இருக்கிற பெஞ்ச் இருந்தால் வரவங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு, அதாவது இதுக்கு சின்ன பெஞ்ச், நம்ம ஸ்கூல் பெஞ்ச் அளவு இருந்தாலும் போதும். ஸ்கூலில் இருக்கும் இல்லையா, நம்ம அரசு பள்ளியில் இருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெஞ்ச் இருந்தாலும் போதும், டெமோ காமிக்கலாம். ஸோ யா பசங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லைனாலும் பசங்களுக்கு இது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்த உடனே நமக்கே வாங்கிக்கலாம் தோணுது இல்லையா. அதனால் பாருங்கள் ஒரு நாளைக்கு கம்மியில் கம்மி 10 பீஸ் விற்றாலும் பாருங்கள், நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 600 ரூபாய், நான் 700 கூட சொல்ல, 600 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 10 பேருக்கு விற்றாலும் போதும், 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு மீறும். 300 வாங்கி 600 விற்றா 300 லாபம் நமக்கு. அதனால் 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு மீறும். அப்படின்னா மாதத்திற்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அதாவது 90,000, அதாவது அந்த 10,000 கூட சண்டே இருக்கும் பாருங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும் விற்பனை. எங்கே வேணுனாலும் சண்டே மார்க்கெட் இது மாதிரிலாம் வச்சு விற்றுன்னு இருப்பாங்க. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாபாரம் என்பது டபுள் ஆகும், ஓகேவா. ஃபேமிலியாக அதாவது ஃபேமிலியாக அப்படியே சினிமாவுக்கு போகிறவங்க வரப்போ அந்த குழந்தைகளோடு வந்து இது மாதிரி பொருட்களை வாங்கின்னு போவாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு ஈஸியாக சம்பாதிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, யார் யார்கிட்டயோ போய் எதையோ பணம் கட்டி மிஷினை வாங்கி பைபேக் அது இதுன்னு சொல்லி ஏமாறுறீங்க. எதுக்கு என்பது தான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் நடக்காத கதை. அதெல்லாம் ஏமாற்றி அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. இது போன்ற பொம்மைகள், இது குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள், இது மாதிரி பொம்மை கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடாதுங்க. உங்கள் ஊருக்குது, உங்கள் ஊர் கடைகளில் இது மாதிரி பொம்மை இருக்கக்கூடாது. அது மாதிரி கிடைக்காத பொம்மையை நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது, அதாவது விற்கும்பொழுது ஈஸியாக சேல் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக் உங்கள் கடைகளில் இருக்கிற அதே பொம்மையை வாங்கி நீங்கள் விற்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அவங்க கடைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ கூட ஈஸி தான், அதாவது கடைகளை விட நீங்கள் கம்மியான விலைக்கு இதை விற்கும்போது கண்டிப்பாக அது கூட அந்த மாதிரி கூட வியாபாரம் நடக்கும். அதனால் இது போன்ற பொம்மைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். அருமையான லாபம் பார்க்கலாங்க. உங்களுக்கு எந்த அதாவது இந்த வியாபாரத்தில் எந்த வித சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நண்பர்களே, இந்த பொம்மையை நான் காட்டினேன். இது சென்னையிலேயே கிடைக்குது, சென்னையிலேயே ஹோல்சேல் கடைகளில் கிடைக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் கூட பொம்மை ஹோல்சேல் விற்பனையாளர்கள் டைரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்டே கேளுங்கள். நான் குறிப்பாக இவங்கக்கிட்ட இந்த பொம்மை வாங்குங்க, இவங்கக்கிட்ட இந்த மிஷினை வாங்கிக்குங்க அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட அதாவது எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்குறாங்களோ, இவன் கமிஷன் வாங்கி கொண்டு நம்மக்கிட்ட இதை விற்க பார்க்குறான் அப்படின்ட்டு கூட நிறைய பேர் நினைக்கலாம். அது மாதிரி கமெண்ட் படிக்கும்போது கொஞ்சம் மனசு வலிக்கும். அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் போய் இதை வாங்குங்க அதை வாங்குங்க சொல்லாமல் இந்த வியாபாரத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையிலேயே இருக்குதுங்க, ஹோல்சேல் பொம்மை கடையிலேயே கொடுக்குறாங்க. நீங்கள் அதிக அளவு ஆர்டர் பண்ணும்போது அவங்க கம்மி விலைக்கே குறைச்சி கொடுப்பாங்க. அதே 10-20 அவங்களும் 500, 600, 700 அந்த ரேட்டே சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாங்க முடியுமோ நேரில் சென்று வாங்குங்கள், ஆன்லைனில் வாங்காதீங்க. நேராக சென்னைக்கு போயிடுங்க, போய் நேரில் சென்று வாங்குங்கள்.
கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் யூடியூப்லேயே இருக்குதுங்க. நீங்கள் ஹோல்சேல் பொம்மை கடை டாய்ஸ் ஹோல்சேல் ஷாப் இன் சென்னைன்னு நீங்கள் டைப் பண்ணாலும் போதும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வரிசையாக பிஸ்னஸ் ஐடியாக்கள் வந்து கொண்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வணக்கம்.